மாமா வீட்டில் வேலை செய்யாரு, காசுங்க ஒன்றும் இல்லை. பட் வென் தே கேம் டு மலேசியா தேர்ஸ் அ ப்ராப்பர் சிஸ்டம், சம்பளம் இருக்குது, வீடு இருக்குது. தட்ஸ் வை தே லைக் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாஸ் அவங்க லைஃப் வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கு பாருங்க, வேலைக்கு போனால் சம்பளம் இருக்கு. ஆ சொல்லுங்க. ஸோ வெள்ளக்கார காலத்தில் ஒரு சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்தியாவிலே இருந்திருந்தீங்க, இப்போ தம்பியா மாமா வீட்டுக்கு தான் வேலை செஞ்சீங்க, அங்கேயே இருந்தது சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? இப்போ இங்கே வந்து நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? இங்கே வந்து தாங்க நல்லா சந்தோஷமா நல்லா வேலை செய்வோம், கையில் காசு கிடைக்கும். ஏன்னா வெள்ளக்கார அந்த மாதிரி ஸ்டேட் நிர்வாகம் பண்ணுவாங்க, மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும். அரிசி அவனே போடுவான், அரிசி நம்ம வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் கைக்கு போடுவோம், அரிசி போடுவோம். அப்புறம் நாங்களே கலர் பண்ணிட்டோம். அவங்க எங்க ஊரா? அவங்க எதிர்க்கலையா? அவருக்கு முதல்ல ஒரு தன்னை கல்யாணம் பண்ணி பிரச்சனை அதெல்லாம் கும்பலா பொறி போட்டு உரிச்சு உடைச்சு நெருப்பு போட்டு எரிக்கிறது, நெருப்பு போட்டு வச்சாதான் காயும். அதை தூக்கி கொண்டு போய் அந்த கொட்டாயில் கொட்டணும், கொட்டாயில் கொட்டினா 6000 தேங்காய்க்கு 7 வலி கொடுக்கும். அந்த காலத்தில் 1000 தேங்காய் உரிச்சி கொண்டாந்து பட்டி சேர்க்கணும் கொப்பரை கொட்டாய் மேலே. அது முடியாது, அது ஒரு ஆள் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி. அப்போ நாங்கள் அப்படியே இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் காய் சேர்த்து மாடெல்லாம் வாங்கிட்டோம். மாடு ஆள் வச்சிருக்கான் மேய்க்கிறதுக்கு. நீங்களே சொந்தமாவே அங்கே பக்கத்துலயே சுங்கேட்டு விடலாம். அது சுங்கேட்டு விடலாம். அது சுங்க பாண்டத்தூர் பாண்டத்தூர் அது சேட்டுலாம் அந்த வெள்ளக்காரன் எவ்வளோ எத்தனை ஏக்கர் வாங்குங்க? நான் வாங்கினேன் 4 ஏக்கர். 4 ஏக்கர் நான் அஞ்சு ஏக்கர் நாலே முக்கால் ஏக்கர் வாங்கினேங்க. அது ஒரு ஆள் அந்த கம்பி நான் அந்த எஸ்டேட்டு கங்காஞ்சி வாங்கினேன். நான் தேங்காய் வச்சேன். அவனை ரெண்டு பேரும் கூட்டாளியாக இருந்தோம். அவன் சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு, நிலம் வச்சிருக்கான், கடை வச்சிருக்கான், அஞ்சாவது போக வரலாம், மற்ற சாதாரண போக முடியாதுன்னா. அந்த ஆள் என்ன கேட்டார், எனக்கு 14 கொடுத்துனியா, நானும் ஊருக்கு போக வரணும். ஆ 14 அவனுக்கு அதை வாங்கின வரைக்கும் வச்சுட்டாங்க. 4500 வண்டி வாங்கணும். 1 ஏக்கரா? 4 3/4 ஏக்கர். 1 ஏக்கர் 1000 வண்டி. அப்புறம் நாங்கள் அப்படி அப்படியே இருந்தோம், என்னென்னமோ எப்படி எப்படியோ போயிட்டு இருக்காங்க.
பாருங்க டாக்டர் கோயினா மருந்து இவ்வளோ பெரிய போத்தல் கோயினா மருந்து எடுத்துட்டு வர்றாரு கட்டுக்கு கேட்டா கோயினா மருந்து ஊற்றி கொடுக்கல. சரி அந்த நிலம் வாங்கினீங்களா யாருக்கு அந்த நிலத்தில் வேலை செய்வார்? நீங்க தான் எச்எல்ல வேலை செய்றீங்களா? நெட்டில் வேலை அஞ்சல போய் வேலை செய்வீங்க? இங்கே வேலை செஞ்சுட்டு போய் போய் வேலை செய்வேன். நிலம் இன்னும் இருக்கா? இருக்கு. யாரு? அதுதான் போட்டா போட்டியில் இருக்கு அந்த நிலம் தான் இப்போ